ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபவுட் ஆர் லேர்ன். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தினம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், நம்மளாம் ஸ்கூல் டைம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போவோம், போயிட்டு என்ன பண்ணுவோம், கொடியேற்றுவாங்க, ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கொடியை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பாக்கெட்டில் ஒட்டி வச்சுப்போம், வந்துடுவோம். அவ்வளோதான் வந்து குடியரசு தினம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த குடியரசு தினம் வந்து எதனால் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் பார்த்தீங்களா. எல்லா உருவாகுது அப்படினாலுமே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதே போல தான் இந்த குடியரசு தினம் வந்து எதனால் கொண்டாடுறாங்க. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, சுதந்திர தினம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தினம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் இருந்து தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து சுதந்திரமானது எப்போ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 நம்ம என்ன பண்ணோம், சுதந்திரமானோம். சரி, சுதந்திரமானதுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நம்மளோட பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, நம்ம அடிமைப்படுத்துறாங்க, நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணவே முடியாது, எது பண்ணாலுமே அவங்களும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ 1947 அப்புறம் சுதந்திரமானதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் பண்ண முடியும், ரொம்ப சுதந்திரமாக இருக்க முடியும். சரி, இப்போ வந்து குடியரசு தினம் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம குடியரசான நாள் தான் இன்னைக்கு. குடியரசுனா என்ன அப்படின்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட ஒரு நாள். அதாவது ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர், நேரு இவங்களோட தலைமையில் என்னது அப்படின்னா ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒரு குழு அமைச்சு நம்ம சுதந்திரமானதுக்கு அப்புறம் வந்து ஒரு குழு அமைச்சு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறாங்க. சரி, இது எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம எப்போதுமே ரொம்ப சுதந்திரமா இருக்கோம். ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து நமக்குன்னு ஒரு தலைவர் வேணும், அதை நியமிக்கணும், மக்களுக்கு என்னென்ன தேவை, மக்களோட பிரச்சனைகள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, எல்லாமே அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இது எழுதினாங்க. இது எழுதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது நவம்பர்லேயே எழுதிட்டாங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜனவரி 26. அதனால தான் இன்னைக்கு வந்து குடியரசு நாளாக இதை கொண்டாடுறாங்க. சரி, ஓகே, இந்த குடியரசு தினத்தில் இதனோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து குடியரசுத் தலைவர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஆளுநர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடியேற்றுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம டெல்லியில் இருக்கிறனது நம்மளோட குடியரசுத் தலைவர் மாளிகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அவரோட ஆளுநர் என்ன பண்ணுவா அப்படின்னா கொடியேற்றுவாங்க. சரி, இதெல்லாம் நடந்தாலுமே சுதந்திர தினத்தன்னைக்கு யார் கொடியேற்றுவா அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிரதமர். அவரை பிரதமரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்தந்த மாநிலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னா கொடியேற்றுவாங்க. இந்த விஷயம் தான் நம்ம இன்றைக்கி குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கு காரணம். ஏன்னா இதுக்கு நம்ம நிறைய பேர் வந்து போராடினாங்க. நிறைய தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரத்தம் சிந்தினாங்க. நமக்கு நிறைய தெரியும், நம்ம வரலாறு நிறைய படிச்சிருப்போம். ஆனால் குடியரசு அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை வந்து உருவாக்கி அவரால் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசு ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாமே இன்னைக்கு குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மக்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தலைவரை நியமிக்கிறோம். அது எப்படி, நம்மளோட ஓட்டுரிமை மூலயமாக. நம்ம போடுற ஒரே ஒரு ஓட்டு மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரோட நம்ம நிபந்தனையுமே நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னா நம்ம இது மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் தான், அது உருவாக்கப்பட்ட நாள் தான் இன்னைக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா குடியரசு தினம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல நம்மளாம் என்ன பண்ணலாம், இனி வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் நம்ம என்ன பண்ண நம்மளோட வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த குடியரசு பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. பை.